பிரைஸ்லார் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் இருக்கும் இந்த நல்ல தகப்பனே உம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் இந்த நல்ல நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் இந்த வேளையிலேயும் இந்த ஆராதனை உம்முடைய கையில் தருகிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே உம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா உம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பகுதியிலே உம்முடைய பிரசன்னம் ஆளுகையை முழுவதுமாய் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 தொடக்கம் முதல் முடிவு வரங்கள் இயேசப்பா உம் ஸ்தோத்திரம் 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 நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது ஜபிக்கிறோம் அப்படியே நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா நீங்களே எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நடத்த முடியாது ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவங்களை வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டை மாம் என்ற பாடலை கரங்களை திட்டி உற்சாகமாய் பாடுவோம் மாதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம்
வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் எங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள பாடுபட்டு நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். Thank you.
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உன் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உன் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து அல்லேலூயா. இந்த நாளிலும் நம் தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிற இடங்களிலே நாம் எழும்பி நிற்போம். கண்களை மூடி அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய சிலுவையினாலே நமக்கு இந்த பெரிய பாக்கியம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறதற்காக ஆமென் அவரை மனதார நன்றி என்று சொல்லுவோம். அவரையே நம்பி வாழக்கூடிய ஒரு கிருபை, அவரை மட்டும் சார்ந்து நிற்கக்கூடிய ஆமென் ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று அம்மன் உள்ளத்தின் அடிஸ்தானத்திலிருந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரு அம்மேன். அவர் ஒருவரே நம்மளுடைய பலன், அவர் ஒருவரே நம்முடைய கண்மலை, நாம் எப்போது வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உன்னுடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரமையா, உமக்கு சோத்திரமையா, உமக்கு சோத்திரமையா, உமக்கு சோத்திரமையா, எங்கள் தெய்வமே உமக்கு சோத்திரம், எங்கள் தெய்வமே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே
ஒருமனப்பட்டு கூடும் பொழுதெல்லாம் அவர்கள் மத்தியிலே நான் இறங்கி வருவேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தெய்வம் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா உங்க மகிமையால் எங்களை நிரப்பி அனுப்புங்க அல்லேலூயா அல்லேலூயா உம்முடைய சமூகமே எங்களுக்கு போதும் அல்லேலூயா அல்லேலூயா ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அல்லேலூயா ஆராதனை 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 உங்க நாமம் உயர்த்தி ஆடி ஆராதிப்பேன் சொல்வோமா உங்க நாமம் உயர்த்தி ஆடி ஆராதிப்பேன் கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே தூதி மகிமை சேர்ந்து ஆராதன் உங்க சத்தம் உயரட்டுமே ஆராதன் கண்களை மூடி வேறு சிந்தனைகளுக்கு இடக்கூடாமல்
Thank you.
நல்ல தேவனுக்கு மனதார நன்றி என்று சொல்லுவோமா. எங்களுக்காக பாவங்கள் எல்லாவற்றை சுமந்தவர், எங்கள் பாடுகளை சிலுவையிலே சகித்தவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்தி பாடுவோம், எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உன்னை நாமத்தையே நாங்கள் உயர்த்துவோம் ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு எல்லாரும் ஒரு மனமாய் ஆமென் அவருக்கே நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி கர்த்தாவே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உன்னை நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஐயா. ஆமென். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியிலும் ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்தி வாழக்கூடிய கிருபையை தாங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே உயர்த்துவதற்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக. உன்னுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மாத்திர மகிமைப்படுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். தெய்வ சமூகத்தை கட்டி சேருவோம். ஆண்டவர் நமக்கு தமது கிருபைகளை பெருக பண்ணுவாராக. ரோமர் 4:13 இந்த மாலையிலே நாம் வாசிக்கலாம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பா என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று படிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறவர்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதிலே தீவிரம் காட்டுகிறவர்கள். இந்த வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது, பூமியை அல்லது உலகத்தை நீ சுதந்தரிப்பாய் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிகளுக்காவது விசுவாசத்தினால் கிடைத்தது என்று எழுதாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஸ்தோத்திரம். அப்படி எழுதியிருக்குது, விசுவாசத்தினாலே நீதி உண்டாகணும். ரோமர் 10 படிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசத்தினுடைய பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் நீதி உண்டாகுதல், பரிசுத்தமாகுதல், இருதயத்தில் மாற்றம் வருதல், அது வரணும். அந்த நீதியினால் நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரணும். விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாருன்னு இந்த வசனம் எழுதலை இங்கே. ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தது. அந்த நீதி ஆபிரகாமுக்கு வந்தபோது கூடவே வாக்குத்தத்தங்களும் வந்து சேர்ந்தது. இப்போ இயேசுநாதர் சொன்னதை இதில் நம்ம சேர்த்தோம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும்.
இல்லாமல் வருஷ கடைசியில் போய் நின்றுக்கிட்டாண்டவர் எனக்கு இந்த வருஷம் என்ன பண்ண, நாங்கள் 7 நாட்கள் நாங்கள் உபவாசத்தில் தரித்திருந்தோம், நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டுக்கொண்டு. இதெல்லாம் தேவையில்லாதது. கிறிஸ்தவத்தை சீர்கெடுக்கிற, அதுக்கு மேலே நான் சொல்லலை. வாக்குத்தத்தங்கள் தேவனால் அருளப்படுகிறது. கடந்த 2 நாட்கள் 2 காரியத்தை சொன்னோம். ஒன்று ஜபம். ஜபம்னா எல்லாரும் ஜபம் பண்ணுறாங்க. ஜபத்தில் அதுக்கும் சில நியதிகளை வகுத்திருக்கிறார். வாக்கு ஜபம் பண்ணுறது வாக்கு தத்துவம் கிடச்சிட்டு அப்படி சொல்ல முடியாது. சாலமனுக்கு ஜபத்துக்கு ஒரு அடையாளம் இருந்தது. எசேக்கியாவுடைய ஜபத்துக்கு ஒரு அடையாளம் இருந்தது. வாக்கு தத்துவங்கள் கொடுத்தார்கள். இப்போ அந்த ரெண்டு பேரையும் நேத்தையும் சொன்னேன், உங்களுக்கு சொல்லலை. விசுவாசத்தினால அல்ல, ஜபத்தினாலேயோ அல்லது தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அன்பு பாராட்டியோ பெற்றுக்கொண்ட அந்த 2 நபர்கள், ஒன்று எசேக்கியா, ஜபம் பண்ணி வாக்கு தத்தத்தை பெற்று அற்புதத்தையும் பெற்றவன் இல்லையா. இப்போ அந்த வாக்கு தத்தம் அவன் அந்த ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம், அவனுக்கு பலவீனம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் நாள் குறித்து விட்டார், நீ சாக போகிறாய், இப்போ ஜபம் பண்ணி தான் ஆகணும். அவன் ஜெபம் பண்ணுடனே வாக்கு தத்தம் கொடுத்தார். ஏன் இந்த பிரச்சனை அவனுக்கு வந்தது? அதுக்கு முந்தின வசனம் எங்கே, 2 நாளாகவும் 32:23 சொல்லுது. 23க்கு முன்னால் படித்தா, அசீரியன் வந்து யுத்தம் பண்ண வருவான், கர்த்தர் தூதனை அனுப்புவார், அசீரியனை முறியடிப்பார், அசீரியன் செத்த முகமாக திரும்பி போயிடுவான். எசேக்கியாவுக்கு பெரிய ஜெயம் கிடைக்கும் யுத்தம் பண்ணாமலே. இப்போ அடுத்த வசனம், சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் எசேக்கியாவுக்கு உச்சிதமானவைகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுத்து ஆள், இப்போ என்ன ஆயிட்டாரு எசேக்கியாவுக்கு, மேன்மை அது வந்துருச்சு, மேன்மை வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, எசேக்கியாவை இனி விட்டேன்னா இந்த மேன்மை, இப்போ வந்திருக்கிற மேன்மை அவனுக்கு மேன்மை பாராட்டுதலாக மாறிவிடும், பெருமை கொள்ள ஆரம்பிச்சிருவான், இவன் அழிஞ்சு போயிடுவான், ஆகையினால இவனை எடுத்துருவோம். ஆனாக்க ஆண்டவர் கிளியராக பிளான் பண்ணி உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கிறார். அப்போ தான் இவர் ஜெபம் பண்ணி, இல்லை முடியாது, நான் நல்லவன், உத்தமன், நலமானதை செய்தவன், எனக்கு நீர் அற்புதம் செய்தாகணும்னு போராடினான். போராடி ஜெபித்து அற்புதத்தை வாங்கினான். போராடி ஜெபித்து கண்டிப்பாக கிடைக்கும். போராடி ஜெபம் பண்ணி அற்புதத்தை வாங்கினான். அடுத்த வசனம் 25வது வசனம் சொல்லுது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்க விதமாய் நடவாமல் போச்சு. இப்போ இது தேவையா நமக்கு? அப்படி ஒரு ஜபம் தேவையா? ஆண்டவர் சொன்னார் ஒழுங்குபடுத்தணும், ஒழுங்குபடுத்திக்கிட்டு போயிருக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அது சில நேரம் கஷ்டமாக இருக்கும், பிரச்சனைகளாக தான் இருக்கும், கசப்பான காடியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத சிலுவையாக இருக்கும். தேவன் சில வேளைகளிலே இவைகளை அனுமதிக்கிறார். 119வது சங்கீதம் நமக்கு தெரியும், உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவப்படுவதற்கு முன்னே நான் வழிதப்பி நடந்தேன், இப்போதோ உமது பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். தேவன் சில காலங்களிலே தெய்வ மக்களுக்கு இவைகளை அனுமதிக்கிறார். இப்போ நான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை நம்ம போய் பார்க்கலாம். தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? பிற்காலங்களிலே நன்மையாக இருக்கணும், தீமை வந்துடக்கூடாது, வேற ஏதாவது மேட்டிமை ஆகி அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் அவர் எசேக்கியாவுடைய சரித்திரம் அங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ போராடி ஜபம் பண்ணி வாக்கு தத்தத்தை வாங்கி அற்புதத்தை கண்டு என்ன பிரயோஜனம்? இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆக கடவுது இந்த 2023ல உம்முடைய சித்தம் மட்டும் என் குடும்பத்தில் நடந்தா போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்தா, என் தொழிலையும் அது மட்டும் போதும், என்ன ஆசீர்வதிங்க, அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. உமக்கு என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறீரோ அதை மட்டும் என் குடும்பத்திலையும் என் தொழிலையும் என் பிள்ளைகளுக்கும் நீ செய்தால் போதும். அந்த ஜபம் பண்ணியிருக்கணும். அல்லாமல் இப்போ முட்டி மோதி ஜோபம் பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும், உலகத்தை சுதந்திரிப்பாய், கண்டிப்பாக உலகத்தை சுதந்திரிக்க முடியும். இந்தியாவையும் சுதந்திரிக்க முடியும், அமெரிக்காவையும் சுதந்திரிக்க முடியும், போராடி ஜோபம் பண்ணா. இப்போ சாலமோன் கிட்ட வந்தான், நேற்று சாலமோனை பார்த்தோம்.
அன்பு பாராட்டினார். நல்ல குணங்கள் இருந்தது இருந்தது. அப்போது ஆண்டவர் கேட்ட உடனே இவன் சொல்லியாச்சு, வாக்கு தத்தங்களை கொடுத்தாச்சு. 11 அதிகாரத்திற்கு வர்ற நேரத்தில் 5 வசனத்திலே இருந்து கீழே படிச்சுக்கிட்டு போன நேரம் இல்லை, சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறோம். சாலோமோனுடைய சரித்திரம் எப்படி முடிகிறது? வாக்குத்தத்தங்களை பெற்ற சாலோமோனுடைய சரித்திரம். உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கொடுக்காத ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உலக பிரகாரமாய் சாலோமோன் கேட்டது உலக ஞானம். அவன் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, உண்மை அறியக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, என் சின்ன பையனாக இருக்கிறேன், நீர் என் கூட இருங்க, என்னை இந்த ஆட்சி பீடத்தில் வச்சு நீங்கள் நடத்துங்கப்பா, என் கூட இருந்து இந்த ஆட்சியை நீங்கள் நடத்துங்கன்னு அவன் ஜோம் பண்ணியிருக்கணும். அவன் அதெல்லாம் கேட்கலை, எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். ஆமாம், எனக்கு தாங்க, நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு இருந்தால் போதும். கேட்டது உலகம், கேட்டது உலக ஞானம். இப்போ கேட்டது நல்ல காரியம்தான், அடுத்தவர்கள உயிரே எல்லாம் கேட்கலை, நியாயமானபடி பார்த்தா கேட்டது நல்லது தான். ஆண்டவரும் சொல்கிறார், நல்ல காரியம்தான் கேட்டப்பா, சத்துருவுக்கு ஜீவனை கேட்கலையே, அடுத்தவனை கெடுக்கணும்னு கேட்கலையே, நீ கேட்டது நல்ல காரியம்தான். ஆனால் கேட்டது என்னது? உலகம், கேட்டது உலகம். உலகத்தை கேட்டிருக்கக்கூடாது. 1000 பலிகளை செலுத்தி பலிபீடத்தில் படுத்து கிடக்கிற மனுஷன் கர்த்தர் இறங்கி வந்த வேளையில் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, இறங்கி வந்துட்டீங்கப்பா, எங்கள் அப்பாவோட இருந்தது போல யாங்க கூட இருந்துருங்க ஆண்டவரே, அப்படி கேட்டிருக்கணும். தாவீதாகிய என் தகப்பனோடு நீங்கள் இருந்து எங்கள் தகப்பனை நடத்தினது போல என் கூடவும் இருங்கப்பா, எனக்கு அது போதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கணும். பண்ணலை. உலகம் கேட்டது கிடைச்சதா? கிடைச்சது. முடிவு, முடிவு சாலோமோனுடைய சரித்திரத்தின் முடிவு. வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு முன்னே ஒன்றை புரியணும், விசுவாசத்தினால நம்ம எதையும் சாதிக்க முடியும். ஆனால் விசுவாசத்தினால நீதி உண்டாகி அந்த நீதியின் அடிப்படையில் நமக்கு வரணும். எதுவும் பரிசுத்தமாகுதல், தெய்வீகம் என்கிற ஒன்று நமக்குள்ளே உருவாகி அதில் இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வரணும், அதை அடிப்படையாய் கொண்டு வரணும். ஆபிரகாமுக்கு கரெக்டாக அப்படி தான் வந்தது. எப்படின்னு பாருங்கள், நீங்கள் வந்தது சரிதானான். அப்போஸ்தலர் 7:5-6 வசனங்களை படிங்க, அங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். எப்படி எழுதியிருக்குது? இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் கொடாமல் இருக்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு பைசா இல்லை, 10 பைசா இல்லை, ஒண்ணுமே இல்லை, தொடச்ச கையா இருக்கிறார் ஆபிரகாம். ஒண்ணுமே இல்லாத இருக்கையில், பிள்ளை இல்லாத இருக்கையில், உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நிலத்தை, பூமியை, உலகத்தை சுதந்திரமாக தருவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? எப்படி எப்படி கொடுப்பேன் ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன், செய்வேன் ஆனா இப்ப செய்ய மாட்டேன். இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அடித்து, அங்கங்கே உதச்சி, அங்கங்கே நெருக்கி, அங்கங்கே புடமிட்டு, அங்கே தண்ணிக்குள்ளே இறக்கி, அக்கினியில் இறக்கி, எல்லா வழிகளையும் நடத்தி 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 கொடுப்பேன், துன்பப்படுத்துவார்கள். 400 ஆபிரகாம், இல்லைப்பா, நான் எல்லாத்தையும் நீ சொன்னது போல எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தவன், நீர் சொன்னது போல எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்த ஆளு நான். என் குடும்பத்தை விட்டேன், எங்கள் அப்பாவை விட்டேன், என் கோத்திரத்தை விட்டேன், நான் மட்டும்தான் வந்தேன், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வேணுமாப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா என்று ஆபிரகாம் கையெடுத்திருந்திருப்பான். ஆனால் ஆபிரகாமுக்கு மக்களை ஆண்டவர் அங்கேயே வச்சிருந்திருப்பாரு. யூத சமுதாயம் என்கிற இந்த உலகத்தில் பிரசித்தி பெறி நிற்கிற இந்த சமுதாயம் விலாசம் இல்லாமல் போயிருக்கும், அறிமுகம் இல்லாமல் போயிருக்கும். அவர்களுடைய தேவன் நான் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்பட்டு போயிருந்திருப்பார், வெட்கப்பட்டு போயிருந்திருப்பார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வரணும். அதுக்காக தயவு செய்து யாரும் போராடாதீங்க,
போராடாதீங்க. எனக்கு என்ன ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே வச்சிருக்கீங்க. என்னுடைய வேத அறிவு குறைவான காலத்தில் நானும் அப்படி ஜோமனனை வந்தான். வேதத்தை வாசிக்க 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 ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த பாடம், நீ உன் பாட்டுக்கு அமைதியாயிரு, என் வேலையை செய், ஒழுங்கா ஜோமண்ணு, என் கிருபையில் பலப்படு, என்னுடைய ஆவியில் பலப்படு, என்னை அறிகிற அறிவில் வளரு, சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரு. நீ வளர வேண்டியது என்னை போல வளருவதற்காக பிரயாசப்படு. பாக்கி எல்லாம் ஒன்றை கொண்டு நான் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறேனோ அதை யாரும் தடுக்க முடியாது. அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக நான் செய்வேன். இது வேதத்தை படிக்க 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 எனக்கு கிடைச்ச ஒரு கிருபை. ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் எனக்கு இல்லையா? ஐயோ, கற்பனை கெட்டாத ஆசீர்வாதம். பிரலையா சொல்லுங்கள். ஆமாம், இந்த முறை போன போது ஒரு நண்பர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இந்த முறை போகிற வேலையில் உங்களுக்கு 10 சர்ச்சுக்கு உதவி கிடைக்கும் பாஸ்டர், கிடைக்கணும் பாஸ்டர், கிடைக்குன்னாரு, கிடைக்கணும், கிடைக்கும் அப்படின்னார். அதுபோல் கிடச்சிது. 10 குடும்பம் எழும்பி 10 சர்ச்சு நாங்கள் கட்டுவோம் அப்படின்னாங்க. ஒவ்வொரு குடும்பமும் எழும்பி எனக்கு கண்ணுக்கு தெரியல, யோசனைக்கே வரல, புரியலை, என்னால் அறிய முடியும், எனக்கு அறிவு கட்டலைங்கிறேன். நான் 9 கிடச்சிது அங்கே இருக்க வேலையில். ஒன்று இங்கே ராத்திரி படுத்து கிழக்கில் 1:22 ஃபோன் வருது, ராத்திரி 1:22. ஏன்னா அவரை பார்த்ததே இல்லை, அவரோட பேசினதும் இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. உங்களே போல மீட்டிங்கில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு நாள் ஆராதனை ஒரு சபையில் பேசினேன், அதில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். என் ஊழியத்தை பற்றி 5 நிமிஷம் கண்டிப்பாக சொல்லுவேன். எப்போவும் காணிக்கை யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம், மிஷினரி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம், சபை கட்டி கொடுன்னு சொல்ல மாட்டோம். ஸ்தோத்திரம் பாருங்க. முந்தா நாளைக்கு வந்தாங்களே ஒரு குடும்பம், மத்தியானம் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, பார்வதிபுரம் நாகர்கோவில் உள்ளவங்க. அவர் சொல்லிட்டு போனார், பாஸ்டர் வந்தால் ஒரே வெட்டு தான் வெட்டுவார், பாஸ்டர் வந்தால் வெட்டுவார், மற்ற எல்லாரும் வந்து தடவுறாங்க, பாஸ்டர் வந்தால் வெட்டு தான், எங்களுக்கே சகிக்கலை, அதை கேட்கறதுக்கும் எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்போது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கர்த்தர் நமக்கு செய்யணும்னு ஒரு சில காரியங்களை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லுறாரு, ஏன் கிருபையில் பலப்படு, ஆவியில் பலப்படு, நீ என்ன போல வளருவதற்கு பிரயாசப்படு, என் சத்தியத்தை அறிகிற அறிவு உன்னிலே பெருகட்டும், அதுக்காக போராடு, அதுக்காக ஜெபி, ராத்திரியும் பகலும் உன் வாழ்க்கை அதுவாக மாறட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீ பக்குவப்பட 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 உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இல்லையா சொல்லுங்கள். கர்த்தர் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை கொடுத்து, இன்னைக்கு ஒருவேளை வழிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவளுக்கு சம்பவிச்சிருந்தாலும் இஸ்ரவேலுங்கிற தேசமும் சமுதாயமும் இன்னைக்கு நிற்கிது. அதை அழிக்க முடியாது யாராலையும், யாராலையும் அழிக்க முடியாது. ஸ்தோத்திரம், சின்ன சின்ன அதாவது அதான் ஆண்டவர் இந்த இடங்களில் கரெக்ட். அந்த சாலோமான் அழிஞ்சு போனான், எசைக்கா முடிஞ்சு போச்சு, அங்கே ஒன்றும் இல்லை. பிறகு தனிப்பட்ட வாழ்க்கை அது. ஆண்டவர் இங்க சொன்னது சமுதாயத்துக்கு, அவன் சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்கு இன்னைக்கு நிற்குது. காரணம், அந்த பாடுகளையும் சோதனைகளும் அவனுக்கு வரும் என்று ஆண்டவர் முன் சொன்ன போது மாறுத்தரம் சொல்லாமல் திரும்பி பார்த்த ஆண்டவரே, ஐயோ கூடாது, எனக்கா இப்படி வரலாமா என்ற கேள்வி எதுவுமே எழுப்பல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் வர சொன்னார், விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி வாழ்றான்? எபிரேயர் 6:11 போய் 8வது வசனத்தில் இருந்து ஆபிரகாமுக்கு சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான், ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான் அப்படி படிக்கிறோம். அதை மச்சம் பிடிச்சிக்கிட்டே கொண்டாடக்கூடாது. அவன் எப்படி வாழ்ந்தான், செல்வ சீமானாகி ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான், 8 படிக்கலாம், 11:8 இருந்து. தான் சுதந்திரிக்க போகிற தேசம் அழைக்கப்பட்ட போது இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனான், பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திர ஈசாக்கோடும் யாக்கோபோடும். இன்றைக்கு வேற எங்கேயோ போகுது வாக்கு தத்தங்கள்.
வாக்குத்தத்தத்தின் தகப்பன் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியினாலே வாக்குத்தத்தை சுதந்திரித்தவன். அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்திரிப்பாய். ஐயா எப்படி வாழ்ந்தாராம்? பரதேசிய போல சஞ்சரித்து கூடாரங்களிலே குடியிருந்தான். இன்னைக்கு கொடி பிடிக்கிறோம், கஷ்டமா இருக்குது எனக்கு. அதாவது ஒருவேளை இந்த யூடியூபு, இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் வராமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. கிறிஸ்தவ உலகில் நடக்கிற அநியாயங்களை நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். வேதத்தை முழுமையுமா பார்க்கணும். வாக்குத்தத்தம் தேவன் அருளுகிறார், கண்டிப்பாக அருளுகிறார், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ சில 2:39 சொல்லும்போது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கிற எல்லாருக்கும் அருளப்படுகிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த உலகத்திலிருந்து எங்கே இருந்தெல்லாம் அவர் சமூகத்துக்கு மக்களை அழைக்கிறாரோ வருகிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்களை வாரி கொடுக்கிறார். இந்தா வச்சுக்கோ, எல்லாருக்கும் அள்ளி வீசுகிறார் வாக்குத்தத்தங்களை. அப்படியாக அந்த வசனம் சொல்லுது. எப்படி? அப்படிதானா? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும், தூரத்துள்ள யாவருக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, நீ கோடி கோடியாய் பெருகுவாய். ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்க 1000 மடங்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வாரி 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 தம்மிடத்தில் வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா அதை சொந்தமாக்க போற நேரத்தில் ஆண்டவரே இது எப்போ நிறைவேறணுமோ அப்போ வாழ்க்கையில் நிறைவேறினா போதும்ப்பா, நான் ஒன்றும் அவசரப்படலை. சொன்னீங்களே செய்யுங்கள். அவர் மறந்துட்டார் போல. இவங்க நினைப்பூட்டுறாங்க அவருக்கு, நீங்கள் சொன்னீங்களா மறந்துட்டீங்களா? எப்படிப்பட்ட ஜபம் தெரியுமா? ஓ, புரியவே மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல உலகத்தை சுதந்திரிப்பாய். ஆண்டவர் அவனை செல்வச்சீமானெல்லாம் அவன் இளையாசர் போய் சொல்லுவான், ஈசாக்கு பெண்டாடி போகிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு 24 அதிகாரத்தில். அப்போ அதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு வாழ்க்கை எப்படி? பரதேசி வாழ்க்கை. பரதேசி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீடு கூடாரம். ஒருவேளை இன்றைக்கி அந்த கோடா கூடாரத்தில் நம்ம வாழ முடியாது தான். மரியாதைக்குரிய ஒரு வீடு கட்டி வாழணுங்கிறது கண்டிப்பாக. அன்னைக்கு போன மாதிரி கழுதைக்கு மேலே இன்னைக்கு போக முடியாது. அன்னைக்கு போனது மாதிரி கழுதைக்கு மேலே போக முடியாது. அப்போ பிரயாணம் ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடியவனுமானால் கண்டிப்பாக ஒரு வாகனம் வேணும் தான். அதுக்காக நான் ஏரோப்ளைனில் தான் போவேன். எங்கள் ஊழியம் பெரிய எல்லாம் பெருகிட்டு நாங்கள் ஏரோப்ளைனில் போவோம். ஏரோப்ளைனில் பேனவையெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் கிடக்கிறான் இப்போ. ஆமாம், ஊழியத்தில் ஏரோப்ளைன் வேண்டி பறந்தவன் எல்லாம் இப்போ பெட்டிக்குள்ளே அடங்கி கிடக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள். இப்போ இந்த உலகத்தை சுதந்தரிப்பாய். அப்போ உலகன்னா ஐஸ்வர்யம் தானே? உலகன்னா ஐஸ்வர்யம் தான், சொத்து சுகம் பணம். இது உண்டாகும் நீதியினால, அதை மையமாய் வைத்து வரணும். வந்தால் வாழ்க்கை இப்படி இருக்கும். எனக்குள்ளால அந்த நீதி உண்டாகி இந்த வாக்குத்தத்தம் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், நான் ஒரு பரதேசி, நான் இப்படி தான் வாழணும் எங்கிற மனப்பக்குவம் எனக்கு வரும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதல்ல பெருசு, வாழ்க்கை பெரிது. எப்படி வாழுகிறோம் அதான் கேள்வி. எதை பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல கேள்வி, எதை சாதித்தோம் அந்த வகையில் அதல்ல கேள்வி, எப்படி வாழுகிறோம். இயேசுநாதர் இந்த காரியத்தையெல்லாம் நமக்கு சுருக்கமாக சொல்லிக் கொடுக்குமோ? இது உலகம் சொல்லுமோ? யோ லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் சொல்லுவார், 24 வசனத்தை நினைக்கிறேன். படிங்க, லூக்கா 6:24. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. எப்படி ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. ஆஹா, எல்லாருக்கும் பைபிள்ல இங்க இருக்கான்னு தெரியல, அதாக்கம். நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தது, அவ்வளவுதான். வாக்குத்தத்தை என்ன? சுதந்திரிப்பாய். எதை? உலகத்தை. உலகம் என்னன்னா பணம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி. நீ சுதந்திரிப்பாய். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு உனக்கு வந்து சேரும் வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிப்பது பிரியம், ரைட்டு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? நீ ஐஸ்வர்யவான் ஆனால் உனக்கு இயேசுநாதரையே மிஞ்சின
அதுக்கு மேல நான் சொல்லலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. யாருக்காவது வேணுமா? லோ, யாருக்காவது வேணுமா? இனி ஆவியானவர் எழுமம்மா எழுதுமா ரொம்ப கடுமையா எழுதுவார். இன்னும் இன்னும் கடுமையா எழுதுவார். உன்னதீமத்தை 6 9 வசனமா, உன்னதீமத்தை 6:9. ஆமா, 9 தான் படிங்க. ஐஸ்வர்யவன்கள் ஆக விரும்புகிறவர்கள், அந்த ஒரே வார்த்தை. எனக்கு ஆண்டவரே நான் அப்படி ஆயிரணும். ஹலோ, என்ன பாக்குறீங்களா? ஐஸ்வர்யவனாக விரும்பினாலே போதுமா? ஐஸ்வர்யவன் ஆயிரணும் என்கிற விருப்பம் இருதயத்துல வந்தாலே கூட என்ன வரும்? சோதனை, கண்ணி, மனுஷனை கேட்டல, அழிவில, மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவன் ஆகணுங்கிற சிந்தை வந்தாலே சரித்திரம் முடிஞ்சு போச்சு. எப்படி? யாருக்கெல்லாம் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதோ வருகிற, நீ 2 கொடுத்தால் உனக்கு 2,000 வரும் 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 வரும். ஹலோ, எப்படி? பெட்ரோல் பங்கு வருது, நகைக்கடை வருது, என்னவெல்லாமோ வந்துடு, கீவில் வந்து நிற்கிது. எடுத்துக்கிட்டு போகிறது கால் இல்லாமல். கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. உலகம் வாக்குத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார், சுதந்திரிப்பாய். அதில் மாற்று கருத்து இல்லை. வேணுங்கன்னு நீங்கள் அதுக்குள்ள இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சா விரும்பினாலே. இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு. எப்படியாவது கொஞ்சம் சம்பாதிச்சிருன்னு ஒரு ஆசை மனசுல இருக்கத்தான் செய்தது. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவங்க நிலைமை. செத்தாலும் அப்படி ஒரு விருப்பம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏய், பைபிள் சொல்லுது, சங்கீதம் 24, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருகிறவர். எப்படி? கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி. அப்ப நீ எதை விரும்பணும்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை விரும்பணும். உலகத்தான் உலகத்தை நாடுவான், உலகத்தான் உலகத்தை விரும்புவான். ஆண்டவர் அவருடைய மக்களுக்கும் வாக்கு தத்தங்களை கொடுப்பார். கொடுத்துக்கிட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்கிற. நீ கேட்ட வாக்கு தத்துவம் கொடுத்தேன். நீ வாக்கு தத்துவத்துக்கு எதுக்கு உபவாசம் பண்ணி ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தா? 7 ஆண்டவரே, 2023 நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சு, நான் அதை பண்ணி, நான் இதை சேர்த்து, அதையெல்லாம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கிருபை தர வேண்டும் என்று 7 உபவாசம் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? கண்டிப்பாக அதுக்கு அந்த பதிலை கொடுக்கணும். 7 உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி இருக்குது. அந்த 7 உபவாசத்துக்கும், உபவாசம் பண்ணினதுன்னா எதுக்கு 7? அதை சம்பாதிச்சிடணும், அதை சாதிச்சிடணும், அதை வாங்கிடணும். அதுக்காக இங்கே 7 உபவாசம். 2022 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், 23 எனக்கு அது வரணும், எனக்கு இது வரணும், அதுக்காக 7 ஆண்டவரும் பார்த்து சரி போ, அவன் பொழைச்சிக்கிட்டு போ. 7 என் பாதத்தில் கண்ணீரோட உபவாசத்தோட இருந்திருக்கிற மகளே, 1 காலையில் ஏதோ பார், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உன் பெட்டியில் ஃபுல்லாக பணம் தான். இப்போ இருக்கிறத பார்க்கல, 1,000 நீ கொடுக்கிறார் கொடுத்துக்கிட்டு சொல்றாரு, உனக்கு ஐயோ, நீ 7 உபவாசம் எதை கேட்டிருக்கணும்? கிருபையிலே என்னை பலப்படுத்தும். 2022 இருந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் 2023 பூத்து மலர்ந்து காய்த்து கனி கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணிருக்கணும். படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டே உபவாசமும் ஜபமும். 23 என்ன நடக்கும்? 23 என்ன நடக்கும்? இப்போ எல்லாரும் அடிச்சடிச்சு எல்லாம் தீர்க்கதரிசனம் பிளான் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவர். ஆமாம், எல்லாம் சுத்த பிளானிங் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம். ஏன்னா பின்னால் அடி வந்துக்கிட்டு இருக்குல்ல, விரட்டி விரட்டி அடிக்கிறாவ துறப்பகட்டை எடுத்து. அதனால் நல்ல பிளானிங் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்கிறாவ. சூத்திரம் தீர்க்கம் சொல்கிறதுக்கு முன்னே எருமையாக சொல்லியிருக்கிறார், ஏசாயா சொல்லியிருக்கிறார், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இதை செய்வேன் என்கிறார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசத்தினால உண்டாகும் பரிசுத்தத்தினால வாக்கு தத்தங்கள் வரணும். வாக்கு தத்தத்தை பெற்றவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு.
உலகத்தை சுதந்திரிப்பாய், உண்மைதான். ஆனா தேவ ஜனங்களுக்கு அது வருவதற்கு முன்னே ஆண்டவர்களை நடத்தி கொண்டு போகிற பாதை 400 வருடங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தாங்க முடியாத பாரத்தை எங்கள் தோல் மேல் சுமத்தினீர். அந்த பாதையில தான் கடந்து வரணும். அதை விரும்பணும். எதை விரும்பணும்? இப்ப நான் சொன்னே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஊரில் வந்து சுவிசேஷம் சொன்னேன், இந்த சென்ட் பிரான்சிஸ் அவர் ஜெபம் பண்ணுவாராம் சில நேரங்களில். பரிசுத்த பிரான்சிஸ் ரோம கத்தோலிக்காரங்களே தெரியாமல் இருக்காது, அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே இந்த ஒரு வாரம் நான் ஊழியம் செய்துக்கிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போன இடத்துல எல்லாம் நல்ல வரவேற்பு, நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டாராம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லுவாராம், இந்த ஒரு வாரமும் அப்போ நீர் என்னை நேசிக்கலை, நீர் என்னை நேசிக்கலை, போன இடத்துல எல்லாம் எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வரவேற்பு, நல்ல கூட்டம், மக்கள் எல்லோரும் வசனம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாராம், நீர் என்னை இந்த ஒரு வாரமும் என்னை நீர் நேசிக்கவில்லை. நீர் என்னை நேசிப்பதை நான் எதனால் அறிவேன்? யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எங்கே? இந்த ஒரு வாரத்தில் உமது சிட்சை எனக்கு வரவில்லையே, இந்த ஒரு வாரத்தில் நீர் எங்கேயும் என்னை கடிந்து கொள்ளவில்லையே. நீர் என்னை நேசிக்கல ஆண்டவரே, நீர் என்னை நேசித்திருப்பீர் ஆனால் என்னை கடிந்து கொண்டிருப்பீர், என்னை சிட்சித்திருப்பீர், ஆகையினாலே எனக்கு கொஞ்சம் சிட்சையை கொடுங்க ஆண்டவரே அப்படின் பாராம். இந்த கடற்கரை ஓரத்தில் எல்லாம் சுவிசேஷம் சொன்ன சென்ட் பிரான்சிஸ், இன்றைய கிறிஸ்தவம், ஹலோ இருக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை? சார் இப்போ நான் அதாவது இந்த பாடுகளின் பாதையில் போகிறதுனால எல்லாம் நம்ம அழியவா போகிறோம்? அங்கே அழிவில்லை, அழிவில்லை. தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான், அழிவு வருவதில்லை. அதான் கிறிஸ்தவம். நல்ல விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். அந்த வாக்கு தத்தம் விசுவாசத்தினால் உண்டாகும், நீதியினால் வருமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். எல்லாமே விசுவாசத்தினால பிடிச்சுக்கிட்டு நின்னா வேற விதமா போகும். ஆண்டவர் நீதியினால கொடுத்த போது கூடவே இவைகளை கொடுத்து நடத்தினார். இந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு மகா பயங்கரமானது, அதை சொல்லுவதற்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை. இந்த எங்கேயோ ஒரு வசனம், யோசியாவை 6:12 ஏதோ ஒரு வசனம் வரும், ஒரு வசனத்தை கூட படிச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். மீகா 6:12 படிங்க பார்க்கலாம். மீகா 6:12 சீக்கிரம். அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது. இவன் உலகத்தை சுதந்திரிக்கிறவை. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிற மனசாட்சி இல்லாத மனுஷங்களா இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளால கூடவே இருக்கிறாங்களே குரூப், நம்ம கணக்கில் சொன்னா பாஸ்டர் கம் விசுவாசிகள் பிளஸ் அவர்களுக்குள்ளால வாசமா இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் வாய திறந்தா போய் உண்மையற்ற கூட்டங்கள், அவர்கள் வாயில நாவு சத்தியம் பேசாது, புரட்டும் நாவு, கபட நாவு. இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் உலகம். இதை சுதந்திரிப்பாயினும் வாக்கு கொடுத்துருக்கிறார். சுதந்திரிப்பாய் என்பதும் வாக்கு தத்துவம். நீங்க யோசித்து முடிவெடுங்க, என்ன உலகம் வேணுமா இல்லை வேற? ஏசுநாதர் சொன்னார், நான் உலகத்தான் இல்லைப்பா, நீங்களும் உலகத்தான் இல்லை, உலகத்தான் அதை நாடி தேடுறான், நீ போய் அதை நாடலாமா தேடலாமா, என்னை போல மாறுங்கப்பா, எப்படா பிதாவுக்கு சமூகத்துக்கு போகலான்னு நான் ஓடுறேன், அவருக்கு சித்தம் செய்ய நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், உங்களையும் என்ன போல ஆகணும்னு விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டு இது பொதுவான வாக்குத்தத்துவம் இங்கே நீங்கள் போட்டிருக்கிறது இந்த வருஷம்,
தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இது பொதுவானது, எல்லார் நடுவிலையும் அவர் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். அதனால் விசுவாசத்தினால சொந்தமாக்கிடலாம், விசுவாசத்தினால பிடிச்சிடணும், விசுவாசத்தில் பலப்பட்டு வாங்கிக்கிடுங்க அப்படியெல்லாம் ரொம்ப உலக பிரகாரமான காரியத்திற்கு வேண்டாம். விசுவாசத்தினால நீதி பரிசுத்தம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும், அந்த கிருபை பெருகட்டும். உங்கள் விசுவாசம் அதில் வரணும். அதை மையமாக வைத்து அதை நம்ம ஆதாரப்படுத்துமா ஆத்மாவின் வாழ்வு. அது வாழ 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 ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையானவைகளை. ஸ்தோத்திரம். இல்லை, ஏசாயா சொல்வார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், காடுகளெல்லாம் வயல்வெளி செழிப்பாக மாறும். செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடான வயல் கழுது செழிப்பாக மாறும் பரிசுத்தாவியன் வரும் பொழுது, உண்மையாக வரும் பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆனா நான் எப்படி அதை பார்ப்பேன், நான் எப்படி பார்ப்பேன், குப்பை அப்படி பார்ப்பேன். நான் எழுதுகிறார், செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்பட, அதுல ஒண்ணு இல்லை, அது குப்பை, அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு கிடக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தந்தாரு அப்படின்னு நெஞ்ச நிமித்த மாட்டேன். அது குப்பை, அது காடு, அது காடு. அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கை, பரதேசி. ஏன் ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த உலகத்துக்குரிய ஆள் இல்லை. என்னை கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு வேறு ஒரு நகரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அங்கே போகிறதுக்காக வந்தது, இங்கே இல்லை. நாங்கள் இதுக்காக என்ன அவர் கூப்பிடலை, நீ வாப்பா உன்னை சார்ந்து ஒரு கூட்டத்தை நான் அங்கே மேலே கொண்டு போனோம், உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஒரு நகரத்தை நான் உண்டாக்குகிறேன். கீழே தொடர்ந்து படித்தா எபிரேயரில், அதுக்காக அவன் காத்திருந்தான். அப்படி படிப்போம். ரைட், கர்த்தர் நல்லவர். என்ன சம் கிறிஸ்தவ உலகம் திசை மாறி போகிற இந்த காலத்தில் தேவ ஜனங்கள் வாக்குத்தத்தங்கள் என்ற ஒரு ஒரு போர்வைக்குள்ளால் போய் எங்கேயோ போய்விடாமல் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருகிறவர், தருவதற்கு நல்லவர், நிறைவேற்றவும் வல்லவர். அதில் மாற்று கருத்தில்லை. அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ளே இருக்க வேண்டியது விசுவாசத்தினால் வரும் நீதி. அந்த நீதியோடு இருக்கிற நான் பெற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையின் அனுபவம், நான் ஒரு பரதேசி, நான் இப்படித்தான் வாழணும் அங்கிற நிலைமைக்கு என்னை இன்னும் ஒரு படி கீழே கொண்டு போகணும். என்னை மேலே தூக்கிடப்படாது. இப்படி அங்கே ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் இருதயத்தை வச்சிடப்படாது, தொட்டுறப்படாது. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுநாதர் சொன்னார், எங்கே இருக்குதோ அங்கே தான் இருதயம்னார். பிறகு எப்படி அப்போ ஐஸ்வர்யம் விருத்தியான வச்சிடப்படான்னு சொல்லியிருக்கு. ஐஸ்வர்யம் எங்கே இருக்கோ இருதயம் அங்கே தான் இருக்குன்னு இயேசுநாதர் வேற சொல்லிட்டாரு. இப்போ யார் சொன்னதை நான் கேட்டுக்கொள்ளுது. இப்போ இயேசுநாதர் சொன்னபடி பார்த்தா ஐஸ்வர்யம் அங்கே இருந்தா இருதயம் அங்கே தான் இருக்கு. அப்போ அது இல்லாட்டா இருதயம் அப்பா ஆண்டவரே தோத்துறையா அப்படி போகும். பெட்டி நிறைய பணம் இருந்தால் மக்கள் அந்த பீரோவை திறந்து 500 ரூபா எடுத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. பெட்டியில் பணம் இல்லை, ஆண்டவரே மீன் வாங்கியதுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கணும்ப்பா. எவ்வளோ அருமையான புரியுதா இது. அப்போ என்ன விரும்புகிறீங்க, இருதயத்தை இங்கே வச்சு பையனுக்கிட்ட சாவியை கொடுத்து திறந்து எடுத்துகிட்டு போடாங்கிறீங்களா? அப்பா ஆண்டவரே கிருவே பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்ல விரும்புகிறீர்களா? இதான் மாற்றம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். புரிந்து கொள்ளுவோம், வாக்குத்தத்தங்களை கொண்டு நான் விரோதி இல்லை, நீங்கள் சுதந்திரிக்கலாம். ஆனால் அதனால் வரக்கூடிய நன்மையையும் தீமையையும் நீங்கள் அறிய வேண்டும், ரெண்டையும் நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிற சாட்செய்தி. அதில் தீமையும் இருக்கிறது என்பதை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற மக்கள் புரிந்து ஞானமாக முன்னேறி செல்ல வேண்டும். எழும்புவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்த ஆபிரகாமுக்கு அவனுக்கு இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டபோது தம்முடைய நீதியை அவன் இருதயத்திலே விதைத்து அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாக மாறினதினால் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சொன்னார், சொன்ன வாக்குத்தத்தங்களை கேட்டபோது கூடவே சொல்லுகிறார், உன் சந்ததியார் இந்த பாதைகளில் எல்லாம் வருவார்கள், உபத்திரவப்படுவார்கள்,
சோதனைக்குள் ஆவார்கள். நானூறு வருஷம் எல்லாம் நடக்கும் என்று சொன்னபோது அந்த பரிசுத்தம் அல்லது நீதி என்கிற ஒன்றை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தலை வணங்கி நின்றான், தலை குனிந்து நின்றான். அதுக்கு மாறு பதில் சொல்லவில்லை. அப்படின்னா அப்படியே ஆகட்டும் பா, நீங்க சொன்னபடியே ஆகட்டும், நீங்க சொன்னபடியே ஆகட்டும். அந்த உபத்திரவத்தின் பாதையின் வழியாய் கடந்து வந்து பொன்னை போல புடமிடப்பட்டு வந்து அதை சுதந்திரிக்க வேண்டும் என்பது உம்முடைய தீர்மானமாய் இருக்கையிலே உடனேயே எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும் என்று நான் கேட்க விரும்பவில்லை. ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்க விரும்பவில்லை. தலைவணங்கி ஒப்பு கொடுத்தான். ஆகையினாலே பிற்காலங்களிலே சின்ன சின்ன குறைகள் அவர்களிடத்தில் வந்தது. அதுக்கு ஆண்டவர் அவர்களை மிலாற்றினாலே தண்டித்தார், பனிஷ்மெண்ட் கொடுத்தார். இன்றைக்கும் அந்த சமுதாயம் வாழுகிறது, அந்த இஸ்ரவேல் என்னும் சமுதாயம் வாழுகிறது. அது ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும் போகிறது. ஸ்தோத்திரம். அப்படி யோசித்து நினைச்சு பாருங்க பைபிள்ல இருந்து. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வரும்போது தாழ்மையோடு அவருடைய பாதத்துல இன்னும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரே நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறீங்க, இது இப்பவே நிறைவேறணும்னு நான் போராட விரும்பலப்பா. எனக்கு நீங்க சொன்னீங்க, என்னை கரெக்ட் பண்ணுங்க, என்னை சரி பண்ணுங்க, என் பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க, நான் அதை பெற்று அனுபவிப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆகும் வரை என்னை கரெக்ட் பண்ணி எனக்கு தாங்க. எனக்கு வருகிற இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என் பிற்கால வாழ்க்கைக்கு கேடு விளைவித்து விடக்கூடாது, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீங்கு விளைவித்து விடக்கூடாது. ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணணும். என் ஆத்துமாவுக்கு கேடு விளைவிக்குமானால் இந்த நல்ல வாக்கு தத்துவம் என்னில் இப்போது நிறைவேற வேண்டாப்பா. என் ஆத்துமாவை நான் காத்து கொள்ளுகிற அந்த பலன், அந்த தைரியம், அந்த விசுவாசம் என்னிலே நிலைவரப்பட்டு வரும் பொழுது எனக்கு இவைகளை தந்தால் போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உண்ணவும் உடுக்கமும் இருந்தால் அது போதும் என்ற எண்ணங்கள், போதும் என்ற மனதுடனே கொண்ட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த உபவாச நாட்கள் நம்ம இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆலயம் எனக்குள்ளே இயேசு பார்க்க மாட்டேன்,
சொல்லுவோம் ஆமென் வாழ்வு சாவு glory இருக்கவே முடியாது இயேசுவின் நாமம் சொல்வே திருப்பி பார்க்கமா சிலுவையே உலகமே பின்னோரி சிலுவையே முன்னா என்பது வாக்கு தந்தான் ஆனால் சிலுவையே எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால் உலகம் எனக்கு பின்னால் ஹல்லேலூயா 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 உலகத்தை சுதந்தரிப்பாய் வாக்கு தந்தான் ஆனால் நான் உலகத்தான் அல்லவே நான் உலகத்தான் அல்லவே நான் உலகத்தான் அல்லவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட் ஹல்லேலூயா உலகத்தை சுதந்தரிப்பாய் என்பது வாக்கு தத்தம் ஆனால் இயேசுநாதர் சொன்னார் என் பிள்ளைகளே நீங்க உலகத்தான் அல்லவே நீங்க உலகத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்க என்ன உலகத்தானா நீங்கள் என் பிள்ளைகள் ஆபிரகாமை போல வாருங்கள் ஆபிரகாமுக்கு நான் சொன்னேன் ஆபிரகாம் காத்திருந்ததெல்லாம் அவனுக்காக நான் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தான் எப்படா உலகம் எப்படா பணம் எப்படா ஐஸ்வர்யம் அப்படி அவன் காத்திருக்கவில்லை நான் கட்டின நகரத்திற்காய் காத்திருந்தான் அதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியின் பலன் பரிசுத்தமாகுதலின் பலன் நீதிமானுக்கு கிடைக்கும் பலன் தேவன் கட்டி உண்டாக்கும் அஸ்திபாரமுள்ள நகரம் கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை அதற்கு நேராக நடத்துவாராக வாக்குத்தம் கிடைத்து விட்டது என்பதற்காக அதையே சுதந்தரிப்பதற்கு போராட வேண்டாம் நம்ம இருதயத்தில் ஒரு எண்ணத்தோடு போய் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் அதற்கேற்ற வாக்கு தத்தங்களை நமக்கு தருவார் என் அவர் நல்ல தேவன் தம்முடைய மக்களுக்காக இறங்குகிற கர்த்தர் நீங்க எந்த இருதயத்தில் சிந்தையை வைத்துக் கொண்டு போய் ஜெபிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் அருளுவார் அது வரும்பொழுது சொல்லணும் ஆண்டவரே தந்திருக்கிறீங்கப்பா நானும் உம்முடைய சித்தமான காலங்களில் சித்தமானபடி எனக்கு இதை செய்யுங்கப்பா ஆமே இந்த உலகத்தில் இந்த பாதை தான் என் வாழ்க்கைன்னா சந்தோஷத்தோடு நான் வர்றேன் ஆண்டவரே இந்த சிலுவை பாதை தான் என் பயணமானால் நான் மகிழ்ச்சியோடு பயணம் செய்வேன் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே எங்கள் பார்வை
எங்களுடைய வாஞ்சை எல்லாம் எங்களுக்காக நீர் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த மகிமையான மாளிகை, அதுதான் எங்கள் சுதந்திர பாகம், அதுவே நேர்த்தியான பங்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்துவாராக. நாளை காலை பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை அதேவ கரத்திலே ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்த நடத்தும்படியாக பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு ஆராதனை காலையிலே இந்த இடத்திலே தம்முடைய மக்கள் கூடி ஆராதிக்க ஆண்டவர் கருமை தரும்படியாக. மனுஷனை பிரியப்படுத்தாதபடி தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை செய்ய ஆண்டவர் கருவை தரும்படியாய். ஆராதனைகளை பங்கெடுக்க வேண்டிய எல்லா குடும்பங்களையும் தடைகளை மாற்றி கர்த்தர் எல்லாரையும் உற்சாகத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக. எல்லாருடைய சிந்தையிலும் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் ஒரு எண்ணத்தை விதைக்கும்படியாய். நேரத்தோடு எழும்பி நேரத்தோடு சபைக்கு வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற கிருபையை எண்ணத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய இதயத்திலும் விதைக்கும்படியா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நாளை தினத்தின் ஆராதனைகளை தமது மகிமையை விளங்க செய்வாராக, தமது அபிஷேக மகிமையை பெருக பண்ணுவாராக, ஜனங்களை கூட்டி சேர்ப்பாராக. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க தேவன் கிருபை அருளுவாராக. ஹல்லேலூயா. ஆவியில் நிறை ஒரு ஆராதனை, பரிசுத்தாவில் நிரம்பின ஒரு ஆராதனை, அந்நிய பாஷைகளில் நிரம்பின ஒரு ஆராதனை, வல்லமை வெளிப்படுகிற ஒரு ஆராதனை, அற்புதங்கள் நடக்கும் ஒரு ஆராதனை, அதிசயங்கள் நடக்கும் ஒரு ஆராதனை, விடுதலை உண்டாகும் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக 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 கர்த்தர் சிலரை கொண்டு வந்து ஆராதனைகளை நடத்தும்படியாய். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மக்களும் வந்து கர்த்தருடைய பாதத்திலே நின்று ரட்சிப்பை காணும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பாதபீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருச்சமூகம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். எங்களை நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும். நேர்வழியாய் நடந்து பரலோக வாழ்வை காண்பதற்கு தயவுள்ள தேவன் எங்களை நடத்தும். இந்த உலகம் எங்களுக்குரியது அல்ல. உலகத்தையும் சுதந்திரிப்பாய் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு மறுபக்கத்திலே சொன்னீர், என் பிள்ளைகளே நீங்கள் உலகத்தான் அல்ல என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் அதையும் திரும்பி பார்க்கிறோம், தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் காலங்களை பொருட்படுத்த நடத்தும். எங்கள் மூலம் உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாளை தினத்தின் ஆராதனையும் ஆசீர்வாதமாய்த்தார் துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும் மீட்பரேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜபங்களும். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கத்தரை, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலே நேரத்தோடு ஆயத்தமாகி வாருங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.